மாத கணக்கில் ஊரடங்கு வரக்கூடாது என்பதுதான் அரசின் நோக்கம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இதோடு தமிழ்நாட்டின் தடுப்பூசி விகிதம் தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு குறித்தும் விரிவாக பார்க்கலாம். கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்ள 2 தவணை தடுப்பூசி மற்றும் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தும் பணியை மக்கள் நல்வாழ்வுத்துறை தீவிரப்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் இதுவரை சுகாதார பணியாளர்களில் 97% பேர் முதல் தவணையையும் 64% பேர் இரண்டாவது தவணை தடுப்பூசியையும் செலுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. முன்கள பணியாளர்களில் 82% பேர் முதல் தவணையையும் 45% பேர் இரண்டாவது தவணையையும் செலுத்தியுள்ளனர். 60 வயதிற்கும் மேற்பட்டவர்களில் 62% பேர் முதல் தவணையையும் 48% பேர் இரண்டாவது தவணையையும் 45 முதல் 59 வயதிற்குட்பட்டவர்களில் 98% பேர் முதல் தவணையையும் 79% பேர் இரண்டாவது தவணை தடுப்பூசியையும் செலுத்தியுள்ளனர். 18 முதல் 44 வயதிற்குட்பட்டவர்களில் 83% பேர் முதல் தவணையையும் 57% பேர் இரண்டாவது தவணையையும் செலுத்தியுள்ளனர். 15 வயது முதல் 18 வயதிற்கு உட்பட்ட சிறார்களுக்கு தடுப்பூசி திட்டம் தொடங்கிய ஒரே வாரத்தில் 73% பேர் முதல் தவணை தடுப்பூசியை செலுத்தியுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. ஒட்டுமொத்த மக்கள் தொகை அடிப்படையில் 5,78,00,000 பேருக்கு இரண்டாவது தவணை செலுத்தப்பட வேண்டியுள்ள நிலையில் இதுவரை 3.69 கோடி பேர், அதாவது 63% பேர் 2 தவணை செலுத்தியுள்ளனர். 93,18,000 பேர் குறித்த காலத்திற்குள் 2 தவணை செலுத்தாமல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், 2வது தடுப்பூசி செலுத்துவதற்கான கெடு வந்த பின்னரும் பலர் தடுப்பூசி போடாமல் இருப்பதாக சுட்டிக்காட்டினார். பொங்கல் விடுமுறையால் இந்த வாரம் மெகா தடுப்பூசி முகாம் இயங்காது எனவும் அமைச்சர் அறிவித்தார். அடுத்த சனிக்கிழமைதான் இதுக்கப்புறம் மெகா தடுப்பூசி முகாம். என்றாலும் கூட தடுப்பூசி போட்டுக் கொள்வர்களுக்கு தடை இல்லை. 24 மணி நேரமும் தடுப்பூசி போடுவதற்கு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் ஏற்கனவே எங்கெங்கே அது வந்து பட்டியலிடப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் தடுப்பூசி என்பது எல்லா இடங்களிலும் மருத்துவத்துறையும் உள்ளாட்சி நிர்வாகங்களும் செய்து கொண்டிருக்கிறது. எனவே மெகா தடுப்பூசி முகாமுக்காக காத்திருக்காமல் ஆங்காங்கே இருக்கிற வசதிகளை பயன்படுத்தி தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டோம். மேலும் தொடர்ச்சியான முழு ஊரடங்கு போடக்கூடாது என்பதையே அரசு விரும்புவதாக அமைச்சர் தெளிவுபடுத்தினார். ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கப்பட்டதுதான். இந்த இனிமேல் தொடர்ச்சியான முழு ஊரடங்கு வராமல் இருக்க வேண்டும் என்பது முதல்வரின் விருப்பம். தொடர்ச்சியாக மாத கணக்கில் வாரக்கணக்கில் ஊரடங்கு வரக்கூடாது, இது மக்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்பது மாண்புமிகு முதல்வர் அவருடைய கருத்து. தகுதியானவர்கள் அனைவரும் விரைந்து தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்பதே அரசின் எதிர்பார்ப்பாக உள்ளது.